ரசத்தன்மையும் பொறுப்புத்தன்மையும் நிறைந்த மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை மதியம் சரியாக ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு மிதன ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசியாக ராசியாகிய மிதன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த ராகு ப ராகுபகவானும் சப்தமஸ்தானமாகிய குரு பகவானுடைய அதாவது தனுசு ராசியில் கூடிய இந்த கேது பகவானும் எந்த மாதிரியான நன்மையை மிதன ராசிக்கு கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே மிதன ராசியில் ராகு பகவான் வந்தார் அப்படின்னாலே மிதமெஞ்சிய யோகத்தை கொடுப்பார் கொடுத்துத்தான் ஆகணும் மிதன ராசியில் ராகு பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான கொள்கை இருக்கிறீங்களோ அந்த கொள்கைக்கு தகுந்த மாதிரியான உத்வேகத்தையும் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு மதிப்பையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு ராகு பகவான் அமைகிறாருங்க அப்போது நீங்கள் இதுநாள் வரை எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி எடுத்தீங்களோ அந்த முயற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வெற்றியை கொடுக்கக்கூடிய சாதாரண ஒரு தொழில்னு நிவைங்களே சாதாரண உணவுப் பொருளாகிய ஒரு பருப்பு வைக்கிறீங்க வைங்க அந்த பருப்புகளும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொறுப்பையும் மிகப்பெரிய சிறப்பையும் விற்பனை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சிறு பொய் சொல்லி ஒரு லாபத்தோடு தான் விற்பனை செய்வாங்க அந்த சிறு பொய் சொல்லி விற்கக்கூடிய அந்த லாபத்திற்கான நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது தன்மையும் ஒரு புது வெளிப்படைத் தன்மையும் எது கொடுத்து அதாவது வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை கொடுத்து அதன் மூலமாக உங்களை வேறுபடுத்தி காட்டி சமூகத்தில் அந்தஸ்தோடு உங்களை உட்கார வைக்கக்கூடிய பாக்கியத்தோடு தான் இந்த ராகு கேது பயிற்சி அமைச்சிருக்கிறாரு பயப்பட வேண்டாம் ஜென்மத்தில் ராக இருக்கிறாரே ஜென்மத்தில் ராக இருந்தால் நல்லது நடக்காது அப்படிங்கிறதுக்காக தே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் கவலைப்படாதீங்க ஜென்மத்தில் ராக இருந்தால் ஏழாம் இடத்துல கேது இருக்கு தான் செய்வார் அப்ப ஏழில் கேது இருந்தால் நமக்கு திருமணம் ஆகாது அப்படின்னு சாதாரணமாகவே நிறைய பேர் ஜாதகம் தெரியுதோ இல்லையோ சாஸ்திரம் தெரியுதோ இல்லையோ ஏழாம் இடத்துல கேது ஏழாம் இடம்னா கலசரஸ்தானம் கலசரஸ்தானத்தில் கேது வந்தால் திருமணம் அமையாது அப்படின்னு நீங்களே தவறாக கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உலகத்திலேயே கடவுளுக்கு கூட ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானகாரனாகிய கேது பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கலஸ்தரத்தை கெடுக்க மாட்டாருங்க அப்படி கெடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே பேசி வைத்திருந்த முடிவு பண்ணி வைத்திருந்த திருமணம் தடைபட்டதுனாலோ அல்லது அந்த திருமணம் வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் வந்து தடைபட்டு நின்னதுனாலோ அது உங்களுடைய நல்லதுக்கு நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மணமகள் கிடைக்கல அல்லது உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மணமகன் இவர் இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் தடையை ஏற்படுத்துவார் ஞான காரகன் கேது பகவான் நமக்கு தெரியாத நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத ஒரு சில ஞானத்தை விஷயமாக இருந்தாலும் அதை கடைந்தெடுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு பெற்ற கேது பகவான் நிச்சயமாக திருமணத்தை கிடைக்க மாட்டாருங்க ஏதாவது ஒரு வகையில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தடையாச்சு அப்படின்னா அது உங்களுடைய நல்லதுக்குத்தான் அதாவது கடந்த காலங்களில் எத்தனையோ வரன் பார்த்து திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருஷத்தில் திருமணம் நிச்சயமாக ஆகும் இந்த திரு அதாவது இந்த ராகு கேது பயிற்சியில் அதுவே ஒரு சில பேருக்கு தடை ஏற்பட்டது அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அதாவது உங்களுக்கு தகுந்த மணமகள் அல்லது மணமகன் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அமையும் உங்களுக்குன்னு ஒருத்தர் பிறந்திருப்பாங்க இல்லையா இந்த உலகத்தில் அந்த ஒருத்தரை வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுக்கக்கூடிய ஞானம் இந்த ஞானகாரகன் கேது பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது இதில் இன்னொரு விஷயம் ஏற்கனவே திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமண தேதி குறிக்கப்பட்டு அந்த திருமணம் இந்த ராகுகேது பேசியில் நடக்குதுன்னு வைங்களே கண்டிப்பாக திருமணத்திற்காக கடன் வாங்கியாவது ஆடம்பரமான திருமணம் அமைதியான திருமணம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான திருமணத்தையும் மறுமணம் இல்லாத திருமணத்தையும் இந்த ஞானகாரகன் கேது பகவான் கொடுப்பாருங்க கேது பகவான் சப்தமஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால சத்தமில்லாத கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார் கேது பகவான் மட்டுமல்ல ஞான கேது பகவானோடு சனி பகவானும் சேர்ந்து எந்த ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு ராசி கேட்டத்தில் இந்த சனி பகவானோடு கேது பகவானோ அல்லது குரு பகவான் சேர்ந்ததுன்னு வைங்களே குருவும் சனியும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம் குருவும் கேதுவும் சேர்ந்தால் முதல் தர கோடீஸ்வர யோகம் அதனால் இரண்டு யோகங்களோடு இந்த உலகத்தில் வந்து உங்களுக்கு குணம் வேணுமா பணம் வேணுமானு கேட்டால் நிறைய பேர் பணம் தான் வேணும்னு கேட்பாங்க அந்த பணத்தை வந்து அல்ல அல்ல குறையாத அளவுக்கு அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களை திகப்பில் ஆழ்த்தக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவான் அமர்ந்திருக்காரு பயப்பட வேண்டாம் சப்தம ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத விட ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு கடந்த காலங்களில் சின்ன வயசில் அல்லது பெரிய வயசில் அல்லது வயதுக்கு வந்த வயசில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா சொல்லக்கூடிய ஆலோசனையை எடுத்துக்காமல் தப்பாக தாறுமாறாக வீட்டை விட்டு வெளியேறிய ஒரு சில குழந்தைகள் அல்லது பிள்ளைகள் இந்த கேது பயிற்சியில் அப்பா சொல்லக்கூடிய விஷயம் நன்மையானது என்று புரிந்து கொள்ளக்கூடிய தப்பாக தெரிந்த அப்பா கூட மிகப்பெரிய ஒரு மகானாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ஞானகாரகன் கேது பகவான் கொடுப்பார் பயப்பட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் தன குடும்ப வாக்கு ஸ்தான ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத செயல்பாடுகளால் உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கடந்த காலங்களில் வந்து மச்சம் அப்படின்னாலே அதிர்ஷ்ட மச்சம்னு யாராவது சொன்னாங்கன்னு வைங்களே நமக்கு உடம்புல எங்கேயாவது ஒரு மூலையில் மச்சம் பிறந்தால் கூட அது மச்சமாக இருக்குமா அப்படின்னு சட்டையை கழட்டி நம்ம திரும்பி எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்ருப்போம் அந்த மாதிரி பார்த்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மச்சம் அச்சமில்லாமல் வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இந்த சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார் கூட சுக்கர பகவானோடு சேர்ந்து பெண்களுடைய ஆலோசனையால் பெருமைகள் அதிகமாகும் பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் பெண்களுடைய ஆலோசனையால் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு கௌரவம் அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை உயரும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையான வாழ்க்கையை வாழ்கிறீங்க அப்படிங்கிறத விட வறுமையை வருத்தெடுத்து அகன்றெடுத்து வறுமையை முடுக்கிவிட்டு அதாவது துயரங்களை துடைத்தெறிந்து மிகப்பெரிய உயரங்களையும் சிகரங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஞானகாரா காரகனாகிய இந்த கேது பகவான் நிச்சயமாகவே கொடுப்பாருங்க ஒன்றே ஒன்று இதே கேது பகவான் சப் அத்தம ஸ்தானமாக இருந்தால் கூட சனியும் சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருந்துகிட்ருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத ஆடம்பரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் நமக்கு நம்மளுடைய தகுதிக்கு இது போதும் அப்படின்னு நீங்கள் இருந்தால் கூட இதற்கு மேலாக வெளியூர் போகும் பொழுது ஏதாவது ஒரு பொருள் அதாவது கண்ட இடத்தில் விற்கக்கூடிய பொருள் வந்து உங்களுக்கு கவர்ச்சிகரமாக தெரியும் அந்த கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய பொருளுக்காக கையில் இருக்கிற காசு நிறைய செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மனசு அலைபாயும் மனம் அப்படின்னாலே அலைபாயும் அந்த அலைபாய அலைபாயக்கூடிய மனசை கட்டி போடுகிற அமைப்பு உள்ள இந்த ஞானகாரகன் கேது பகவானுக்கு உண்டான தெய்வமாகிய இந்த விநாயக பெருமானை வினைகளை தீர்த்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வினைகளை கலைந்தெடுத்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இந்த விநாயகப் பெருமானுடைய வழிபாடுகளை வந்து சனிக்கிழமை நாட்களில் மிதன ராசியை சேர்ந்தவங்க சனிக்கிழமை நாட்களில் விநாயக பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது எவ்வளவோ வழிபாடு பரிகார முறைகள் இருந்தால் கூட சுருக்கமான பரிகாரங்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் சனிக்கிழமை நாட்களில் மிதன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களாகிய நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் எமகண்ட நேரத்தில் விநாயகப் பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிட்டீங்க இந்த மாதிரியான வரக்கூடிய ராகு பகவான் மூலமாக வரக்கூடிய நன்மைகளையும் கேது பகவான் மூலமாக வரக்கூடிய நன்மைகளையும் அதிகப்படுத்திக்கலாம் இதே ராகு கேது பகவானுக்கு உண்டான எதிர்மறையான சிந்தனைகளில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இல்லையா அந்த இடர்பாடுகளை கலைந்தெடுத்து இந்த கலிகாலத்திலும் நீங்கள் நல்லதொரு நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியவான்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய நன்மையை உண்மையாக வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக ராகு கேது பகவானின் அதி விளங்கக்கூடிய விநாயக பெருமானையும் ராகு பகவானுடைய அதிதேவதையாக விளங்கக்கூடிய துர்க்கை அம்பாளையும் கஷ்டகாலங்களை இஸ் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கரு உருவாகும் போதே ஆழமான அனுகிரகத்தை வெளிப்படுத்தி உங்களை காப்பாற்றி காப்பாற்றிய இந்த கலியுலகத்திலும் வாழ வைக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்தையும் நானும் மண்டையிட்டு மனதார பிரார்த்தனை வச்சுக்கிறேங்க பயப்பட வேண்டாம்